எல்லாருக்கும் பிடிச்ச அமுதாவ ஏண்டா உங்களுக்கு பிடிக்கல? ஏன்னா என்ன அடிச்சு அவமானப்படுத்திருக்கா. நீங்கெல்லாம் அவ சிரிக்கிறது தான் பாத்திருக்கீங்க, ஆனா நான் என்ன அடிக்கிறதையே பாத்திருக்கேன். என்ன அடிச்சவள நீ தம்பி போண்டாட்டியா கூட்டிட்டு வருவ? நான் வெக்கமானத்தெல்லாம் விட்டுட்டு ஆரத்தி கரைச்சு ஊத்தணுமா? சிவா வந்தப்பவே நான் தெளிவா சொன்னேன், அவன் உங்ககிட்ட சொல்லலையா? அதானே என் தம்பி தங்க கம்பியாச்சே, நான் சொன்னதை உங்ககிட்ட சொன்னா நீ எங்க என் பக்கம் வந்துருவியோன்னு மறைச்சிருப்பான். இப்ப சொல்லுமா, உன் பொண்ணு அடிச்சவ உனக்கு மருமகளா வரணுமா? இத பாருடி, நடந்தது உண்மையா இருந்தா அமுதாவ வர வச்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற. பாத்தீங்களா, இவங்க திருந்தவே மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் அமுதா பைத்தியம் புடிச்சு போயிருக்கு. அதானே அவ வந்து இங்க மன்னிப்பு கேட்டா நடந்த அவமானம் மறந்து போயிடுமா இல்ல மறந்து போயிடுமா? அந்த மகாலை நீங்க வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேணா, இனிமே நீங்களும் இங்க வர வேணாம். இந்த மாதிரி நீ அவமானப்பட்டு நிப்பேன்டா உன் பின்னாடியே வந்த பைத்தியக்காரங்க கூட வேணாலும் பழகிலாமா, ஆனா இந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்க கூட பழகவே கூடாது. அதான் சொல்லிட்டாள உன் பொண்ணு, போ அந்த பைத்தியக்காரியோடய போய் பழகு. ஆனா ஒண்ணுமா, மூத்த பொண்ணு இருக்காங்கறதே மறந்துடு. எப்ப என்ன விட அந்த அமுதாதான் முக்கியம் நினைச்சீங்களோ அன்னைக்கே நான் செத்து போயிட்டதாதான் அர்த்தம். நீ அந்த மாதிரி இருந்துக்கோமா, ஆனா அமுதாதான் என்னோட அண்ணிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதோ பாருடி, நீ தேவையில்லாம பேசுற. உங்ககிட்ட நான் பேச விரும்பல, உங்க அம்மா கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போற வழிய பாரு, போ. இதுகிட்டலாம் பேசிக்கிட்டு பாபா போல. ச்சே, என்ன திமிர் பேச்சு பேசுறா இவ? இவட நீ கங்கா, என்ன கங்கா, இந்த மனசுல நீ டென்ஷன் ஆக கூடாது, அமைதியா இருக்க, நான் பாத்துக்கிறேன், கூலா இரு. அவகிட்ட ஏதாவது பேசி பாத்தியா? எதை பத்தி? நம்ம வீட்டு வேலைக்காரிய பத்தி. பொண்ணு கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி பாத்தியானா? எங்க, நீங்களே அவகிட்ட பேச பயப்படும் போது நான் எப்படிங்க? எனக்கு என்ன பயம், வரட்டும் நான் பேசுறேன். ரஞ்சனி, எப்படிமா இருக்க? உன்னதான் கேக்குறேன், எப்படிமா இருக்க? ஒரே வீட்டில் இருந்துகிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறது வேதனையா இருக்குப்பா. ஆமாமா, கருத்து வேறுபாடுன்னு வந்துட்டா எல்லாமே விலகி போயிடும். நீ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? எதை பத்திப்பா? உன் கல்யாணத்தை பத்தி தாமா. நான் தான் எப்பவும் முடிவு எடுத்துட்டேனேப்பா, இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சிவாவை தவிர வேற யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கமா. சிவாவை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் இல்லப்பா. இந்த அப்பாவுக்காக உன் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்க கூடாதா? ஏன், இந்த மகளுக்காக நீங்க உங்க மனசை மாத்திக்க கூடாதப்பா? எனக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த சிவாவை பிடிக்கலமா, ஆனா எனக்கு அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. என்னோட அடுத்த தலைமுறைய அவன்தான் தீர்மானம் பண்ணணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லம்மா. நான் அவரோட வாழ போறேன்னு முடிவே பண்ணிட்டேன்ப்பா. காலங்காலமா பெத்தவங்க பிள்ளைங்களுக்காக விட்டு கொடுக்கணுமா? பிள்ளைங்க பெத்தவங்களுக்காக காதல தியாகம் பண்ண கூடாதா? தப்பான காதலா தப்பான நபரா இருந்தா தியாகம் என்னப்பா, தூக்கியே போட்டுடலாம். ஆனா சிவா நல்லவருப்பா, அவர் மனசுல நான் இருக்கேன், ஏன் மனசுல அவர் இருக்காரு. பாத்து பாத்து வளர்த்தவனை விட நேத்து வந்த உனக்கு பெருசா போயிட்டானா? நான் தான் முன்னாடியே சொன்னேனேப்பா, நீங்க எனக்கு 20 வருஷத்துக்கு தான் பாதுகாப்பு, ஆனா அடுத்த 60 வருஷத்துக்கு சிவா தான் எனக்கு பாதுகாப்பு. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காம யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போலாம்ல? யாராவது ஒருத்தர்னு பொதுவா சொல்லாம நேருக்கு நேரா அப்பாவையும் விட்டு கொடுக்க சொல்லுமா. சிவாவை புரிஞ்சுக்காததுனாலதான் அப்பா அவர் மேல கோபமா இருக்காரு. அப்பா சொன்ன மாதிரி நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணா பணம் பணத்தோட சேரும், அவ்வளவுதான். ஆனா என் வாழ்க்கை சந்தோஷத்தோட சேரவே சேராது. இதே நான் சிவாவோட சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏன்பா, என் சந்தோஷத்தை விட நீங்க சிவா கிட்ட போட்ட சண்டைதான் உங்களுக்கு பெருசா? நான் சிவா மனசுல இருக்கேன்ப்பா, அதை நான் அவங்க வீட்டுக்கே போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன பொண்ணு கேட்க தயாரா இருக்காங்க. உங்களுக்கு பயந்துகிட்டு தான் அவங்க தயங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும்ப்பா. என்ன சொல்லணும்? பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொல்லணும். நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். சொல்லலைனாலும்
நான் சிவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது நான் செத்தாதான் நடக்கும். அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் சிவாவை விரும்புறேன், சிவாவும் என்ன விரும்புறாரு. இதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்ல. அவர் கை தாலியை எடுக்கும், அந்த தாலிக்காக நான் என் கழுத்தை நீட்டுவேன். அதை தடுக்கவோ நிறுத்தி பார்க்கவோ யாராலையும் முடியாது. என் காதல, என் கல்யாணத்தை உங்க பணம் தான் தடுத்து நிறுத்தும்னா, அப்படிப்பட்ட பணமும் எனக்கு தேவையில்லை, உங்க உறவும் எனக்கு தேவையில்லை. உங்க மூலமாவோ இல்ல உங்க ஆட்கள் மூலமாவோ என் சிவாவுக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட, இந்த ரஞ்சனிய நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. என்ன பொண்ணா பார்க்கணுமா இல்ல போட்டோவா பார்க்கணுமானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்க அவதான் அவ்வளவு பிடிவாதமா இருக்கல்ல, நீங்க கொஞ்சம் இறங்கி வந்தாதான் என்ன? நான் இறங்கி வர மாட்டேன். அப்படின்னா அவ சொல்ற மாதிரி அந்த சிவாவை நான் எதுவும் பண்ண மாட்டேன், தானா நடக்கும். அந்த இயற்கை நான் நினைக்கிறத நடத்தும். ரோஜா, நீ கொஞ்சம் வெளியே போ, நானும் வசந்தும் கொஞ்சம் தனியாக பேசணும், போ. நில்லு ரோஜா. மோனல், நீ டோர் நாக் பண்ணாமல் உள்ளே வந்தது தப்பு. அதுவும் இல்லாமல் என் பையன் வெளியே போக சொல்கிறது அதை விட தப்பு. என்ன விஷயம்? சரி, நான் கிளம்புறேன். உட்காரு, உட்காரு. ரோஜா, தப்பாக எடுத்துக்காத, ஒரு 2 மினிட்ஸ் வெளியிரு. இட்ஸ் ஓகே சார். சொல்லு, என்ன விஷயம்? உன் முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா? எந்த முடிவில்? ரஞ்சினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னிய, அந்த முடிவில் தான். மோனல், நீ நினைக்கிற மாதிரி என் முடிவு மாறவே மாறாது. நேற்று வரைக்கும் ரஞ்சினியை பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவில் தான் இருந்தேன். ஆனால் இப்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணியே ஆகணும். உன்னை என்னால் மறக்க முடியல வசந்த். அது உன் தப்பு. சரி, தப்பு என் மேலேயே இருக்கட்டும், என் மேலே கொஞ்சம் கருணை காட்டு. கருணை காட்டுறதுக்கும் தயார், காசு கொடுக்கறதுக்கும் தயார், பட் தாலி கட்டுறதுக்கு மட்டும் நான் தயாரா இல்ல. நீ இல்லாம என்னால வாழ முடியாது வசந்த். நீ இருந்தாதான் என் வாழ்க்கைன்னு ரஞ்சினி கிட்ட நான் சொல்ல தயாராயிட்டேன். இதோ பார் வசந்த், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவு பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க, நான் எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிட்டேன். நீ சொன்னதும் அவங்க எவ்வளவு டீசெண்டா ஒதுக்கிட்டாங்க. நீ ஏன் அப்படி போக மாட்டேங்கிற? நான் ஒன்றும் அவங்க மாதிரி மெயின் போக்காக உன்னை லவ் பண்ணல. உன்னை யார் டீப்பாக லவ் பண்ண சொன்னது? ஏன் வசந்த், நான் சொல்கிறத சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டியா? ஒரு நிமிஷம். ரோஜா, ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வா. இப்போ எதுக்கு நீ ரோஜா கால் பண்ணிகிட்டு இருக்க? வருவா, வந்ததை சொல்கிறேன். என்னதான் நீங்க என்ன வேண்டாம்னு சொன்னா நானும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த காதலன் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம், தர்ணா போராட்டம் இதெல்லாம் இருப்பியா? சார், நான் ஒன்னும் பத்தம் பசில இல்ல. ஓகேனா ஓகே, இல்லனா இல்ல. பாத்தியா, ரோஜா எவ்வளவு தெளிவா இருக்கான்னு. நீ அப்படி இருக்க மாட்டேங்கிற வசந்த். அவ வேணும்னே எனக்காக சொல்றா. இல்ல மோனல், யாரா இருந்தாலும் இப்படிதான் சொல்லிருப்பேன். நான் வரேன் சார்.
இங்க பாரு மோனல், நீங்க வந்துட்டு போனோம்னா எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம இருக்கணும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு இருந்தா இன்னியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்ற? யோசிச்சு சொல்றேன். படிச்ச பைத்தியக்காரி. இன்னும் இந்த சத்தியமூர்த்தி எதுக்குமே உதவாத எழுச்சி வாயனா இருக்கல்ல? எந்த சத்தியமூர்த்திமா? வெறும் பையன். ரெண்டு நாளைக்கு முன்னால நடந்தது கூட மறந்துட்டு நிக்கிறியா? தேங்காய் உடைக்கும் போது மண்டையில அடிபட்டுச்சு, அவரை சொல்றேன்டா. இப்பதான் ஞாபகம் வந்தது. 22 வருஷத்துக்கு முன்னால நடந்தது நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ அதுக்குள்ள மறந்துட்டியே. ஐயோ, உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எத்தனை வருஷத்துக்கு காலந்தள்ள போறேனே தெரியலையே. என்ன பாட்டி, எங்க அப்பா இன்னைக்கு என்ன உளறி கொட்டினாரு? காலையில திட்டிட்டு இருக்கீங்க. இந்த பாரு, அவனை பத்தி நீ எதுவும் பேசாத. அவனை பத்தி பேசுனா எனக்கு கோவம் கோவமா வருது. அது போட்டு விடு. ஒரு முக்கியமான விஷயமா, சத்தியமூர்த்திங்கிற ஒருத்த ராஜரத்னத்தை சாய்க்க போற ஆயுதம், அவனை 2 நாளைக்கு முன்னாடிதான் பார்த்த. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஏமாந்தவனா இருந்தானோ அதே மாதிரி இப்பவும் இருக்காமா அந்த சத்தியமூர்த்தி? வருஷம் மாறினாலும் தான் வாழ்க்கையை மாத்திக்காம மரம் மாதிரி மண்ணு மாதிரி அப்படியே இருக்கா? பாட்டி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு எப்படி ராஜரத்னத்தை குத்தி சாய்க்கிற ஆயுதமா இருப்பாரு? அவ இப்ப கூறு இல்லாம இருக்கலாம், ஆனா நடந்தத நான் சொன்னா கூறு ஆவான். கண்டிப்பா அந்த ராஜரத்னத்தை குத்தி சாய்ப்பான். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. சாதாரணமா கோவப்படுறவனை விட சாதுவா இருக்கிறவன் கோவப்பட்டா அந்த இடமே ரத்தக்களம் ரணகளமா மாறிடும். அந்தால எங்க வச்சு பாத்தீங்க பாட்டி? கோயில வச்சுதாமா பார்த்தேன். நான் உடைச்ச தேங்காய் ஒரு சிலு அவன் நெத்தியில பட்டு ரத்தம் வந்துருச்சு. இதே வேற ஆளா இருந்திருந்தா ஏன் மண்டையை உடைச்சிருப்பாங்க? ஆனா அவன் பரவாயில்லன்னு சாதாரணமா சொல்லிட்டு போறான். தனித்தனியா வேற வேற திசையில நிக்கிறவங்க இந்த ராஜரத்னமும் சத்தியமூர்த்தியும் தான், ஆனா ஒரே ஊர்ல ஒன்னா இருக்காங்க. எதுக்காக தெரியுமா? எதுக்கு பாட்டி? எல்லாம் எனக்காகத்தான். நெடுமரமா இருக்கிற ராஜரத்னத்தை தரையில தள்ளுறதுக்காக. நான் தனியாளா நின்னு அந்த ரத்னத்தை தள்ள முடியாது, அதுக்கு இன்னொரு கை வேணும். அந்த கைக்கு சொந்தக்காரன் தான் இந்த சத்தியமூர்த்தி. நான் சத்தியமூர்த்தியை லேசா தூண்டி விட்டா அவன் ராஜரத்னத்துக்கு சமாதியே கட்டிடுவான். இந்த வயசுல இவ்வளவு அறிவாளியா இருக்கீங்களே. இல்லடி, ஓ வயசுல நான் இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த அறிவெல்லாம் அனுபவம் தந்த பரிசு. சுருளி, நான் சொன்ன மாதிரி சத்தியமூர்த்தி பின்னால போய் அவன் வீட்டை பார்த்துட்டு வந்துட்டீல? அதான் பார்த்துட்டு வந்துட்டு அன்னைக்கே சொல்லிட்டேம்மா. அவ வீடு எங்க இருக்குன்னு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கல? சத்தியமூர்த்தி யாருன்னு கேட்ட மாதிரி வீடு எந்த வீடுன்னு கேட்க மாட்டீல? கேட்க மாட்டோம்மா. அப்படி எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் டைரியில அவங்க அட்ரஸ் எழுதி வச்சிருக்கம்மா. அப்படியா? ஆமா. பரவாயில்லையே, புத்திசாலித்தனமா தான் வேலை செஞ்சிருக்கேன். சரி சரி, நீ போய் அந்த டைரி எடுத்துட்டு வா, பாப்போம். அந்த டைரி தான் எங்கேயோ தொலைச்சிட்டோம்மா. எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடுவோம்மா? ஐயோ ஐயோ, உன்னோட நான் பரதன் தொல்ல இருக்கே. என்னமாச்சு? அம்மா ராஜா, அம்மா அம்மா சொல்லுமா, என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. Oh.
பைத்தியக்காரி, உன் பாட்டி செத்து போயிருவான்னு பயந்துட்டியா? இப்போதைக்கு நான் சாக மாட்டேமா. நான் நினைச்ச லட்சியத்தை அடையாம நான் சாக மாட்டேமா. நான் சாக மாட்டேன். ஒண்ணு ராஜரத்னத்துக்கு மகள் ஆக்காம சாக மாட்டேமா. நான் சாக மாட்டேன். பண்ணி இப்ப எதுவும் பேசாதீங்க. இல்லம்மா, நான் பேசணும். ஏன் தெரியுமா? பாவத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தனா எனக்கே தெரியாம ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிப்பேன் போல இருக்கு. அதாம்மா, கடவுள் என்ன இந்த தடவை காப்பாத்திட்டான் போல இருக்கு. ஒருவேளை அடுத்த தடவை கண்ண மூடிட்டா பாட்டி, நான் கண்ண மூடிட்டா ராஜரத்னத்தோட பாவக்கதையும் என்னோடு மூடிடுமா. அதுக்கப்புறம் அவன் மிருகமாகி சுருளியை தேடுவான். அவன் மூலமா நீ நீ யார் என்னங்கிறது தெரிஞ்சா நான் அவனை மிரட்டினதுக்கும் ஓட ஓட மிரட்டினதுக்கும் பழிக்கு பழி தீக்கிறேனே. ஒன்னு கூட கொல்ல பாப்பாமா. அவன் தன்னை காப்பாத்திக்க என்ன வேணாலும் பண்ணுவாமா. கொலைக்கு அஞ்சாத பாவி. அதனாலதாம்மா 22 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சுங்கிற கதை உனக்கு தெரியணும். ஆமாமா, எனக்கு அந்த கதை தெரிஞ்சாகணும். டேய், முதல்ல நீ போய் கதவை சாத்திட்டு வெளியே நில்ல. யாராவது 100,000 ரூபாய் தரேன்னு சொன்னா பெத்த தாயின்னு கூட பார்க்காம என் தலையில கல்ல தூக்கி போட்டுருவேன். எனக்கு அப்புறம் இந்த கதை என் பேத்தி ரோஜாவுக்கு மட்டும்தான் தெரியணும். போடா போ. உனக்கு அவனை 20 வருஷமா தான் தெரியும். ஆனா எனக்கு அவனை பிறந்ததுல இருந்தே தெரியும். அவன் நரிக்குணம் கொண்டவம்மா. தேவைன்னா ராஜரத்னத்தை கூடவே கைகோத்துக்குவான். முதல்ல நடந்ததை சொல்றேன், கவனமா கேளு. ராஜரத்னம் மனசாட்சியே இல்லாம பண்ண துரோகம் இதான் அவன் பண்ண அநியாயம். ஈவு இறக்கமே இல்லாம ஆண் ஆட்டம். கேட்கவே பயங்கரமா இருக்கு பாட்டி. உனக்கு இதை கேட்கறதுக்கே பயமா இருக்குன்னு சொல்றியே. நான் பக்கத்துல இருந்து பார்த்தவ எனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லு பாப்போ. ராஜரத்னத்தோட கையி ரத்தம் படிஞ்ச கையி. இப்ப சொல்லு, அவனை நாம சும்மா விடலாமா? சொல்லுமா? விடக்கூடாது பாட்டி. இதுக்கு மேல நீங்க விட்டாலும் நான் விடுறதால. ராஜரத்னம், நீ ஒரு பொண்ணுக்கு மட்டும் துரோகம் நினைக்கல, பெண் இனத்துக்கே துரோகம் நினைச்சிருக்க. உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன். அப்பா அப்பா என்று கூப்பிடும் ரோஜாவே அவரை பழிவாங்க போகிறாளா?